Hello students, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற லெசன்ஸ் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்டில் இருக்கிற என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்றத தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கார்பன் ஆக்சிஜன் இந்த சி டபுள் பாண்ட் ஓ இந்த பாண்டு தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாண்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கார்பனைல் குரூப்ஸ். ஸோ இந்த கார்பனில் குரூப்ஸ் வந்து எங்கே அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கேற்றப்பில் நம்மளோட அந்த ஃபங்க்ஷனும் மாறிடும். இப்போ பாருங்கள், இதே கார்பனில் குரூப்ஸ் நம்மளுக்கு வந்து ஆர் வந்து ஒரு அல்கைல் குரூப்ஸ். அல்கைல் குரூப்ஸ்னால் நம்மளுக்கு இப்போ அல்கைல் குரூப் CH3 CH2. ஸோ இதில் இருக்கிற இந்த கார்பன், ஸோ இதில் இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு கார்பனும் இங்கே வந்து ஹைட்ரஜனும் அட்டாச் ஆயிருந்தால் இது வந்து ஆல்டிஹைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், ஆல்டிஹைட் குரூப்ஸ்க்கு CH3. ஸோ CH3 CH டபுள் பாண்ட் ஓ. ஸோ நம்மளுக்கு அந்த சி டபுள் பாண்டோ இந்த சைடு வந்து ஒரு கார்பன், ஸோ இங்கே வந்து அதாவது ஒரு அல்கைல் குரூப்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ஆல்டிஹைட் குரூப்ஸ். CHO இருந்தால் இது வந்து ஆல்டிஹைட் குரூப்ஸ். ஸோ இப்படி இருந்தால் ஆல்டிஹைட். இப்போ அதே சி டபுள் பாண்டோ ரெண்டு சைடுமே இங்கே ஒரு அல்கைல் இங்கே ஒரு அல்கைல் மாறி மாறி நம்மளுக்கு கார்பன்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா இது வந்து கீட்டோன். ஸோ அதே சி டபுள் பாண்டோ, ஸோ இங்கே அதே ஆர் ஆசிட் குரூப்ஸ்னு நம்மளுக்கு OH. ஸோ இது வந்து COOH. ஆசிட்ஸ்னால் COOH, கீட்டோனா சி டபுள் பாண்டோ ஓ, ஆல்டிஹைட்னா CHO. ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ வந்து இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. CHOனா ஆல்டிஹைட், சி டபுள் பாண்ட் ஓ மட்டும் இருக்கும், இங்கே வந்து வேறு வேறு குரூப்ஸ் இருந்தால் கீட்டோன். ஸோ அது இங்கேருந்து OH குரூப் இருந்தால் இது வந்து ஆசிட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, ஸோ அசைல் ஹாலைடு. அசைல் ஹாலைட்னால் நம்மளுக்கு இது சி டபுள் பாண்ட் ஓ தான், இங்கே லெஃப்ட் சைடு வந்து ஒரு அல்கைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஹாலஜன்ஸ், ஸோ ஹாலஜன்ஸ் அட்டாச் ஆயிருந்தால் இது வந்து அசைல் ஹாலைட். ஸோ இங்கே ஹாலஜன்ஸ் பதிலாக இங்கே வந்து NH2 குரூப் வருது, அது வந்து அமைட். ஸோ அதே நம்மளுக்கு ஆர் சி டபுள் பாண்டோ மாறாது, ஆர் சி டபுள் பாண்டோ தான் காமனாக அப்படியே எல்லாம் வரும். நம்மளுக்கு இந்த ரைட் சைடு மட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ H இருந்தால் ஆல்டிஹைட், ஆர் டேஷ் இருந்தால் கீட்டோன், OH இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், எக்ஸ் இருந்தால் அசைல் ஹாலைட், NH2 இருந்தால் அமைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ்டர். எஸ்டருக்கு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதே சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும், இங்கேயும் ஆர், இங்கே ஆர் டேஷ். ஸோ இங்கே வந்து ஆர் ஆர் டேஷ் வந்து நம்ம கீட்டோன்னு பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு பாருங்கள், ஆர் ஆர் டேஷ் நடுவில் சி டபுள் பாண்ட் ஓ இருந்தால் இது வந்து கீட்டோன். ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு வேறு வேறு அல்கைல் குரூப்ஸ் இருந்தால் அது வந்து கீட்டோன். ஸோ எஸ்டர் எப்படி நம்ம வித்தியாசம் இதை வந்து எப்படி தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்னா, இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதாவது COOR டேஷ். ஸோ இங்கே ஒரு ஆர், COOR டேஷ் இருந்தால் எஸ்டர். அதே மாதிரி ஆசிட் ஹானைட்ரைட், ஆசிட் ஹானைட்ரைட்க்கு நம்மளுக்கு அதே சி டபுள் பாண்ட் ஓ வந்து ரெண்டு குரூப்ஸ் இருக்கும், சி டபுள் பாண்ட் ஓ ரெண்டு குரூப்ஸ்க்கும் நடுவில் வந்து ஆக்சிஜன். ஸோ சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆக்சிஜன் மிடில், இங்கே ஒரு ஆர் ஆர் டேஷ், இது வந்து ஆசிட் ஹானைட்ரைட். இப்போ உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி போடணும்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நேமிங் பண்ணுறது காமன் நேம்ஸ் யூபேக் நேம் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.